பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் ஜூன் 15 அட்மிஷன் நிறைவு psj234@yahoo.com 7338-24242. முப்பது நாடுகளில் குறிப்பாக பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல், நெதர்லாண்ட், ஸ்பெயின் போன்ற ஒரு 30 நாடுகளில் குரங்கம்மை என்கின்ற ஒரு புதிய நோய் மக்களை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது. ஏறத்தாழ 30 நாடுகளில் இதுவரை 550 பேருக்கு குரங்கம்மை நோய் என்பது பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அந்த வகையில் உலக சுகாதார நிறுவனம் WHO அனைத்து நாடுகளுக்கும் குரங்கம்மை குறித்தான பரவல், இது சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை என்கின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை என்றைக்கு இந்த குரங்கம்மை நோய் சம்பந்தமான விவரங்கள் வெளிவர தொடங்கியதோ அன்றிலிருந்து தமிழகத்திற்கு வருகிற பன்னாட்டு விமான நிலையங்களை குரங்கம்மை பாதித்த நாடுகளில் இருந்து வருகிற பயணிகளை பரிசோதிப்பது என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டு பரிசோதனைகள் தொடர்ந்து கடந்த மாதம் 20 தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 15 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பரிசோதனைகளின் மூலம் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இந்த 30 நாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு சென்னையிலும் கோவை, மதுரை, திருச்சி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களுக்கும் வந்தவர்களுக்கு இதுவரை குரங்கம்மை நோய் பாதிப்பு இருப்பது என்பது கண்டறியப்படவில்லை. ஏற்கனவே சென்னையில் தனியார் மருத்துவமனையில் ஒருவருக்கு முகத்தில் வித்தியாசமான கொப்பளங்கள் இருந்த நிலையில் குரங்கம்மையாக இருக்குமோ என்கின்ற ஒரு ஐயத்தின் விளைவாக அது புனேவில் இருக்கிற பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டு இல்லை என்கின்ற வகையில் ஒரு பதில் கிடைத்தது. அந்த வகையில் தொடர்ந்து இன்றைக்கு மே 20 தேதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விமான நிலையங்களிலும் குறிப்பாக பன்னாட்டு விமான நிலையங்களில் பரிசோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று வரை கடந்த இந்த 14 நாட்களுக்கு வந்த விமானங்களின் எண்ணிக்கை 630. அதில் பயணித்தவர்கள், பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 115,332. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த 15 நாட்களுக்கு வந்த விமானங்கள் 472. அதன் மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 90,504. ஆக இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 4 விமான நிலையங்களிலும் பயணித்த 115,332 பயணிகளுக்கும் குரங்கம்மை குறித்தான நோய் இல்லை என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வு செய்தோம். இந்த குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வருபவர்களை சுகாதார அலுவலர்கள் எந்த வகையில் ஆய்வு மேற்கொள்கிறார்கள் என்பதை நேரடியாக பார்த்தோம். பொதுவாகவே கொரோனா பேரிடருக்கு பிறகு இந்திய விமான போக்குவரத்து சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் இருந்து வருகிற பயணிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே அட்ரிஸ்க், நான் ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அனைத்து நாடுகளில் இருந்தும் வருகிறவர்களுக்கு உத்தேசமாக ரேண்டமாக 2% பேருக்கு RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 1 நாளுக்கு இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு 6,000 பேர் வரை பயணிக்கிறார்கள். அதில் ஒரு தினந்தோறும் ஒரு 120 பேர் அளவுக்கு
ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. வருகிற அத்தனை பேரையுமே தெர்மல் ஸ்கிரீனிங் என்கின்ற வகையில் அவர்களுடைய டெம்பரேச்சர் கண்காணிக்கப்படுகிறது. அவருடைய இந்த வெப்பநிலை கூடுதலாக இருக்குமானால் அது ஒரு பீப் என்கின்ற ஒரு சத்தம் வரும். அந்த இயந்திரங்களும் இப்போது நாங்கள் கண்காணித்தோம். அனைவரையுமே இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் மூலம் பரிசோதிக்கிற அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதுவரை இந்த குரங்கம்மையின் தாக்கம் என்பது தமிழகத்தில் இல்லை என்பது நிரூபணமாகியிருக்கிறது. என்றாலும் கூட வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை தீவிரமாக கண்காணிக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருப்பதால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக இந்த மாவட்டத்தை சேர்ந்த சுகாதார அலுவலர்கள் முழு நேரமும் இப்பணியில் விமான நிலையத்தில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனாவை பொறுத்தவரை நேற்றை விட இன்றைக்கு சற்று குறைந்த நிலை காணப்படுகிறது. கல்வி நிலையங்களில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து வருகிறது. ஏற்கனவே ஐஐடியை பொறுத்தவரை 9,000 மேற்பட்டவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து அதில் ஒரு 237 பேருக்கு கொரோனா பாதிப்பும் ஏற்பட்டு அவர்கள் அனைவருமே இப்போது நலமுடன் இருக்கிறார்கள். இப்போது ஐஐடியை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பு இல்லாத கல்வி நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சத்யசாய் பொறுத்தவரை 1,400 மாணவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டு 74 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருந்தது. அதுவும் கூட இப்பொழுது முழுமையாக அந்த 74 பேரும் குணமடைந்து சத்யசாய் கல்வி நிறுவனத்திலும் இப்பொழுது கொரோனா பாதிப்பு இல்லாத நிலை என்பது நீடித்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு இப்பொழுது 23 பேர் மட்டுமே அந்த பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் ஏசிம்டமிக் என்கின்ற வகையில் நலமுடன் இருக்கிறார்கள். விஐடி நிர்வாகத்தை பொறுத்தவரை கடந்த 2 முன்னால் நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் நேரடியாக சென்று பார்த்தோம். துறையின் செயலாளர் இதுவரை 3-4 முறை அங்கே சென்று விட்டு வந்திருக்கிறார். இதுவரை 6,159 பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 196 பேருக்கு நேற்று இரவு வரை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு இந்த தொடக்கத்தில் தொற்றுக்குள்ளான ஒரு 3 பேர் இப்பொழுது நெகட்டிவ் ஆகி நலமுடன் இருக்கிறார்கள். 193 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுடன் தொடர்பில் இருந்த மாணவர்கள் அனைவரும் கூட தொடர்ந்து கண்காணிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆக இந்த கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை ஐஐடி, விஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, சத்யசாய் போன்ற பல்வேறு நிறுவனங்களில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் என்பது முழுமையாக தணிந்து வருகிறது. பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் சென்னையை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் ஓரிருவருக்கு வருகிற நேரத்தில் ஒரு தெருவில் ஓரிருவருக்கு 2-3 கூடுதலாக வருகிற நேரங்களில் அவர்களுடைய மாதிரிகளை எடுத்து கிளஸ்டர் என்கின்ற வகையில் ஆய்வுக்குட்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய இந்த 4 மாவட்டங்கள் மட்டும் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறது. மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்னதை போல கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கேரளாவில் நேற்றைக்கு 1,678, மகாராஷ்டிராவில் 704, மும்பையில் மட்டுமே 704, கர்நாடகாவில் 297, ஹைதராபாத்தில் 50-60 என்கின்ற வகையிலும் கூட எல்லா இடங்களிலும் தொற்று இருக்கிறது.
நேற்றைக்கு திடீரென்று இந்தியா முழுமைக்கும் கூட 4000 தாண்டிய நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்கின்ற வகையில் பன்னாட்டு விமான நிலையங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வருகிற எந்த விமானமாக இருந்தாலும் 2% ரேண்டம் பரிசோதனை என்கின்ற வகையில் அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் முழுமையாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறது என்பதை கட்டிகள் மூலம் விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அந்த விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் வருகிற போதே இந்த குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வருபவர்களாக இருந்தால் அவர்கள் முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். எல்லாமே ஃபேமிலி கிளஸ்டர், எல்லாமே தனிப்பட்ட ஒரு குரூப்பா இந்த நாளை தவிர்த்து வேற குரூப். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 முன்னாடி வரைக்கும் ஃபேமிலி கிளஸ்டர் இல்லாம இருந்தது. இப்போ ஃபேமிலி கிளஸ்டர் வர தொடங்கி இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடவடிக்கைகள் நாம எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது ஃபேமிலி கிளஸ்டரும் ஓரிரு இடங்கள்ல வர தொடங்கி இருக்கு. அதனால உடனடியா அந்த மாதிரிகளை எடுத்து அனுப்புறோம். வந்திருக்கிறது எல்லாமே அந்த BA2 அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 10-11 பேருக்கு மட்டும் BA3 இருந்தது. BA3 இருந்தாலும் சரி, BA4 இருந்தாலும் சரி, அல்லது XE இருந்தாலும் சரி, பெரிய அளவில் உயிர் பாதிப்பு கூடிய உயிர் பாதிக்கக்கூடிய அளவுக்கான அந்த வைரஸ் இல்லை. ஆனாலும் கூட தொற்றின் வேகம் என்பது, தொற்றின் பரவல் என்பது வேகமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம கொஞ்சம் முன்ன ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் தொடர் கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு 5-6 இது சரியா போகுது. ஒரு 5-6 அப்புறமே நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்தாலே நெகட்டிவ் வந்தது. முன்ன இந்த முதல் அலையிலையும் 2வது அலையிலையுமா இந்த பாதிப்பு வந்து ஒரு 14-15 அப்புறம் தான் நெகட்டிவ் வந்தது. இப்ப இது அந்த மாதிரி இல்ல, ஒரு 5-6 நெகட்டிவ் வந்தது. இப்போ தொடர்ச்சியா பண்ணின்னு இருக்கிறோம். போன வாரம் கூட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஃபுட் சேஃப்டி அலுவலர்களை வரவழைத்து ஒரு கூட்டம் நடத்தி இதில் தீவிரமா கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. நேற்று இன்றைய தினசரிகளில் கூட செய்தி வந்திருக்கு. நேற்றுக்கு ஒரு இடத்துல ஒரு 140 அந்த கெட்டுப்போன இறைச்சிங்கிறத விட ஒரு நாள்பட்ட இறைச்சி ஒரு 140 பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. இது எங்க இருந்தாலும் தயவுதர்ஷன் இல்லாம பதப்படுத்துறதுக்கு வசதி இல்லாத இறைச்சி விற்கிற கடைகள் இருந்தாலும் கண்காணிக்க சொல்லியிருக்கிறோம். பதப்படுத்துறோங்கிற பேர்ல ஒரு 15-20 வச்சுட்டு அது பதப்படுத்த முடியாத சூழலுக்கு உருவாகி அது கெட்டு போற மாதிரியா இருக்கிறதையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம். அந்த வகையில தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்துல மட்டுமே ஒரு 8-10 மாவட்டங்கள்ல மிக தீவிர நடவடிக்கைகள் எடுத்து 100 கிலோ இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பறிமுதல் செஞ்சு அவங்க பேர்ல வழக்குமே பதிவு செய்யப்படுகிறது. இந்த மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த இறைச்சி ஒரு பண்படுத்தப்படாத இறைச்சியை விற்பனை செய்கிறார்கள் என்கின்ற வகையில் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும். இப்ப விசாரிக்க சொல்லியிருக்கு, இல்ல அதுதானாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படல அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட முழுமையா விசாரிக்க சொல்லியிருக்கு. விசாரித்து அந்த நீங்க சொன்ன தனியார் மருத்துவமனை இந்த தவறுகள் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமானால் அந்த மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும். அவர்களுடைய அந்த மருத்துவமனை அந்த அங்கீகாரம் உடனடியாக ரத்து செய்யப்படும். அதுல வந்து எந்த விதமான தயவுதாட்சியமும் இருக்காது. இது வந்து ஒரு புது மாதிரியான ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு பெரிய கொள்ளை. அந்த மாதிரி எங்க நடந்தாலும் அது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தீவிர விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.
இப்ப இது இந்தியா முழுக்கவே இந்த லிஸ்ட், இப்போ இது இப்ப நாங்க இங்க ஒட்டிருக்கிறது இந்த மங்கிபாக்ஸ் அட்ரிஸ்ட் கண்ட்ரீஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோமே, இது நம்மளா கொடுத்தது இல்லை. டபிள்யூஹெச்ஓ சொல்லி இந்திய விமான நிலையம் அவங்க இந்த எல்லா விமான நிலையத்திலுமே இந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. இன்னொன்னு, இப்போ எந்த நாட்டில இருந்து வர விமானமா இருந்தாலும் இந்த 2% ரேண்டம் செக்கிங்கிறதும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற விமான நிலையங்கள்ல எல்லா இடத்துல இருந்தும் கூட, குறிப்பா இப்ப பெங்களூர்ல இருந்து இறங்கி டிரான்சிட் இங்க வராங்க, அவங்க சென்னைக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வராமையே பெங்களூர்ல இருந்து வர்றதால அவங்களை கண்காணிக்காம விட்டுருவாங்களோங்கிற அந்த அச்சம் கொள்ள தேவையில்லை. பெங்களூர் விமான நிலையத்துல இது மாதிரியான பரிசோதனைகள் இருக்கு. எல்லாருக்குமே எந்தெந்த நாட்டுல இருந்து வர்றாங்கிறத தமிழ்நாட்டு அட்ரஸ் தான் நமக்கு மெயில் வந்துடும். இப்ப கூட இந்த ரெண்டு விமானங்கள் வருது, ஒவ்வொரு விமானத்திலயும் எத்தனை பேர் வர்றாங்கிற பட்டியல் அனுப்பிடுவாங்க. இப்ப 200 பேர்னு வரும்போது அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல 4 பேர் ரேண்டம் செக்அப்புக்கு இங்க அழைச்சிட்டு வந்து அலுவலர்கள் அதை எடுக்கணும். இல்லை, இப்போ இது நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு பெரிய அதாவது புதிய உத்தரவுகள் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைனாலும் கூட நம்ம வந்து உஷாராக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஜாக்கிரதையாக இருக்கணும்னும் போது இந்த மாஸ்க் அணியிறது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி இந்த கைகளை கழுவிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் பள்ளிக்கூடங்களுக்கும் தொடர்ந்து அறிவுறுத்தப்படும். பள்ளிகள் திறந்ததுக்கு பிறகும் இதை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களுக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம். அறிவுறுத்தல் இல்ல இல்ல அந்த மாதிரி எந்த கட்டணம்?